శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివర్షభతీర్థంక్రాయ నమో నమః. అనేవరకు వణకం. பல தவிர்க்க முடியாத காரணங்களால் நீண்ட நாட்களாக என் பதிவை செய்ய முடியவில்லை. அனைவரும் மன்னிக்கவும். இன்று இந்த கர்த்தர் அன்வய கிரியாவை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே கர்ப்ப அன்வய கிரியாவையும் தீட்சா அன்வய கிரியாவையும் பார்த்துட்டோம். இனிமேல் கர்த்தர் அன்வய கிரியாவை பார்க்கலாம். இதில் வந்து அல்ப சம்சாரி பவ்ய ஜீவன்களுக்கு ஏற்படக்கூடிய கர்த்தர் அன்வய கிரியாவை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி இதனோட கிரியைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியர் கணேசன் ஆச்சாரியர். பவ்யத்தோட மிக அருமையான மனுஷ ஜென்மம் எடுத்த பிறகு கர்த்தர் அன்வய கிரியான்ற மங்களத்தை செய்பவர் செய்ய வேண்டிய முதல் கிரியா சஜ்ஜாதி அப்படிங்கிறதான். இந்த சஜ்ஜாதி கிரியான்றது மனுஷ ஜென்மம் கிடைச்ச பிறகு எப்போ தீட்சை ஏற்றுக்கிற யோக்கியமான உத்தமமான வம்சத்துலேயும் விசுத்தமான ஜென்மம் எடுக்கிறாரோ அப்போ அவருக்கு சஜ்ஜாத்தின்ற கிரியா நடக்குது. விசுத்தமான குலம் விசுத்தமான ஜாதி ரெண்டும் சேர்ந்தது தான் சஜ்ஜாதின்னு அழைக்கிறாங்க. இந்த சஜ்ஜாதியில் தான் புண்ணியம் இருக்கிற அந்த மனுஷர் உத்தம வம்சத்தை அடைகிறாங்க. தந்தையோட வம்சம் சுத்தமாக இருந்தால் அதை குலம்னும் விசுத்தமான குலம்னும் தாயாரோட வம்ச சுத்தத்தை ஜாத்தின்னு சொல்கிறாங்க. குலம் ஜாதி இந்த ரெண்டுத்துலேயும் விசுத்தி இருந்ததுன்னா அது சஜ்ஜாதி. இந்த சஜ்ஜாதி அடைஞ்ச பிறகு இது கிடச்சிருச்சுனாவே எந்த பிரயத்தனமும் இல்லாமல் சகஜமாகவே ரத்னத்துலேயும் கிடச்சிடுறது நமக்கு ரொம்ப சுலபமாகிருதான். நிறைய முறை அண்ணன் சொல்லியிருக்காங்க இந்த குலம் ஜாதிங்கிறத பற்றி. தந்தையோட வம்சம் அது குலம்னும் தாயாரோட வம்சம் ஜாத்தினும் சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்கு ஆதி புராணத்துலேயும் சொல்லியிருக்காங்க. தந்தையோட வம்சத்தில் விசுத்தி இருந்ததுன்னா அது குலமும் தாயாரோட வம்சத்தில் விசுத்தி இருந்ததுன்னா அதை ஜாத்தின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுத்துலேயுமே விசுத்தி சேர்ந்து இருந்ததுன்னா அது சஜ்ஜாதி. இந்த ஆரிய கண்டத்தில் இந்த மாதிரி சஜ்ஜாதித்வம் கிடைக்கிறதும் சரீரம் முதலான யோக்கியமான சாமகிரி கிடைக்கிறதும் ஜீவன்களுக்கு அநேக விதமான மங்களங்கள் கிடைப்பதாக நம்பப்படுது. இதுக்கு பாவார்த்தம் என்னென்னா எப்போ ஆரிய கண்டத்தில் விசுத்த வம்சத்தில் ஜென்மம் கிடைக்குதோ அதுவும் இல்லாமல் சரீரம் முதலிய யோக்கியமான சாமகிரியும் சுயோகங்களும் கிடைக்குதோ அப்போ அநேக மங்களங்கள் கிடைப்பது மிக மிக சகஜமாகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த சஜ்ஜாதி உத்தம சரீர ஜென்மம் இதை பற்றியெல்லாம் ஏன் இவ்வளோ வர்ணனை செய்யப்படுறது அப்படின்னா புருஷர்களோட மொத்தமான அவங்களுக்கு இஷ்டமான பொருள் கிடைக்கிறதுக்கு மூல காரணமே இந்த சஜ்ஜாதி தான். அதனால தான் இந்த சஜ்ஜாதிக்கு இப்படி ஒரு வர்ணனை செய்யப்படுதுன்னு ஆச்சாரியர் சொல்கிறார். எந்த சஜ்ஜாதி வர்ணனையை சம்ஸ்கார ரூபமாக சொல்கிறோமோ அது ரெண்டாவது சஜ்ஜாதி தான். இதை கடந்து பவி ஜீவன் ரெண்டாவது ஜென்மத்தை அடைது. எந்த விதத்தில் விசுத்தமான சுரங்கத்தில் உற்பத்தியான ரத்னம்
யோக்கியமான சம்ஸ்காரம் மூலம் புகழ்ச்சி அடையுது இல்லையா, அந்த மாதிரி கிரியாக்கள் மற்றும் மந்திரங்களோட நல்ல சம்ஸ்காரத்தை அடையிற ஆத்மாவும் மிக மிக பாராட்டுதல்களை அடையுது. அல்லது எந்த விதத்தில் சொர்ணக்கல் உத்தம சம்ஸ்காரத்தை கடந்து சுத்தமாகுதோ அந்த விதத்தில் பவ்ய ஜீவனும் உத்தம கிரியாக்களை கடந்து சுத்தமடையுது. இந்த சம்ஸ்காரம் ஞானத்திலிருந்து உற்பத்தி ஆகுது. எல்லாவற்றிலும் உத்தமமான ஞானம் சம்யக் ஞானம். எந்த சமயத்தில் இந்த புண்ணிய பவ்ய ஜீவன் சர்வஜ்ஞ தேவரோட உபதேசத்தை கேட்குதோ அப்போ அது இந்த உத்தம ஞானத்தை அடையுது. அந்த சமயத்தில் அது உத்கிருஷ்ட ஞான ரூபமான கர்ப்பத்தில் இருந்து சம்ஸ்கார ரூப ஜன்மம் அடையுது. அப்படின்னா இது முதல்ல பிறக்கிற ஜென்மம் வேறு, கர்ப்பத்திலேருந்து உதிக்கிறது. அதுக்கப்புறம் பகவானோட உபதேசத்தை கேட்டு உத்தம ஞானத்தை அடையுது. அப்போது அது சம்ஸ்கார ரூப ஜென்மம் எடுக்குதான், த்விஜ ரெண்டாவது ஜென்மம் எடுக்குது. அதுக்கு மேலும் விரதம் அது இல்லாமல் சீலங்கள் இதாலெல்லாம் மதிக்கப்பட்டு த்விஜ அப்படின்னா அது கடைப்பிடிக்கிற விரதம் அது கடைப்பிடிக்கிற சீலங்களால் மதிக்கப்பட்டு த்விஜன்னு அழைக்கப்படுதான். த்விஜ அப்படின்னா அந்தனர் அப்படின் வாங்க, அந்தனர்களுக்கு தான் த்விஜ அப்படின்னு நினச்சிக்குவாங்க. த்விஜ அப்படின்னா ஜன ஜென்மம், த்வீன ரெண்டாவது ரெண்டாவது ஜென்மம். ரெண்டாவது ஜென்மம் எப்போ நடக்குது, ஒரு குழந்தை பிறந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதுக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போது அது அதெல்லாம் கடைப்பிடிச்சு நடக்கிற அளவு அதுக்கு ஞானம் வரும்போது அதுக்கு அந்த உபதேசம் கொடுக்கப்படுது, அப்போ அது த்விஜவாகுது. அதனால் த்விஜன்னா வெறும் அந்தனர்களை மட்டும் அது குறிக்காது. சர்வஜ்ஞ தேவரோட ஆணையை முதன்மையாக மதிப்பவங்க இந்த த்விஜ. இவங்க எந்த மந்திரபூர்வகமான நூல்னா தெரியும்ல த்ரெட்டு நூலை அணியிறாங்களோ அது அவங்க விரதங்களோட சின்னமாகுது. அவங்க காப்பாற்றுற விரதங்களுக்கு அது ஒரு சின்னம். அந்த நூல் தான் நம்ம பூ நூல்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த நூல் திரவிய மற்றும் பாவத்தோட வித்தியாசத்தில் ரெண்டு விதமாக சொல்லலாம். இது இந்த நூலை வந்து யக்ஞோபவீத்தம்னு சொல்லுவோம். இது திரவிய யக்ஞோபவீத்தம், பாவ யக்ஞோபவீத்தம்னு ரெண்டு விதமாக சொல்லலாம். மூணு பிரியா எந்த யக்ஞோபவீத்தம் இருக்குதோ அது திரவிய சூத்திரம். அது வந்து திரவிய சூத்திரம்னா நூல், திரவிய சூத்திரம் திரவிய யக்ஞோபவீத்தம். அந்த அந்த ஸ்ராவகனோட ஹிருதயத்தில் உற்பத்தி ஆகிற சமயக் தர்சனம், சமயக் ஞானம் மற்றும் சமயக் சரித்திரம் இந்த ரூபமாக இருக்கிற அவரோட குணங்களில் செய்யப்பட்டது அந்த பாவசூத்திரம். அதாவது திரவிய சூத்திரம்ன்றது மூணு பிரி நூலாக இருக்கிற யக்ஞோபவீதம் திரவிய சூத்திரம். அவனோட குணத்திலே குணமே சமயக் தர்சனமாக சமயக் ஞானமாக சமயக் சாரித்திரமான குணங்களால் அவனோட ஹிருதயத்தில் எந்த இந்த குணங்கள் உற்பத்தி ஆகுது இல்லையா, இது வந்து அவரோட பாவசூத்திரம். இந்த வந்து எந்த சமயத்தில் இந்த பவ்ய ஜீவன் சம்சாரத்தை கடந்து பரபிரம்மத்தை அடையுதோ அந்த சமயத்தில் ஆச்சாரியர்கள் வந்து ஆசீர்வாத வசனம் சொல்லி அவனை பாராட்டி அவனுக்கு புஷ்பம் இல்லாத அட்சதையால் ஆசீர்வாதம் பண்ணி பகவானோட ஆசீர்வாதத்தை பெற செய்கிறாங்களாம். அப்படின்னா ஜினேந்திர பகவானோட ஆசீர்வாதத்தை எப்படி பெற செய்யறது, ஜினேந்திர பகவானுக்கு பூஜையில் செஞ்ச புஷ்பம் இல்லை அட்சதையை வச்சு அந்த அந்த பவ்ய ஜீவன் தலையிலையும் உடம்பு அங்கங்கள் மேலேயும் வைக்கிறாங்களாம். இப்படி பண்ணும்போது இது பகவானோட ஆசீர்வாதம் மாதிரி கருதப்படுது. இது ஒரு விதத்தில் ஸ்திதி காரணம்னு ஆகும். ஏன்னா பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னும்போது அதில் இன்னும் நல்லா பற்றோடு இருக்கணும்னு தோணும் இல்லையா. தர்மத்தில் மிகவும்
உற்சாகம் ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு காரணமாகும். இந்த விதத்தில் அந்த பவ்ய ஜீவன் யோனியின் மூலமாக இல்லாமல் திவ்ய ஞான ரூபமான கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகிற உன்னதமான ஜென்மத்தை அடையுது. முதல்ல பிறக்கும்போது யோனியின் மூலமாக பிறக்கிற அது மூலமாக கர்ப்பத்தில் பிறக்கிற ஜென்மம் எடுக்குது. அடுத்தது இப்போது இந்த உபதேசம் வாங்கும்போது இது திவ்ய ஞான ரூபமான கர்ப்பத்திலிருந்து அடையிற ஜென்மத்தை கிடைக்கு பெறுது. அப்போ அது சஜ்ஜாத்தியை தரிக்கிறது அப்படின்னு அறியப்படுது. இதுதான் சஜ்ஜாத்தின்ற முதல் கிரியா. இப்போ இந்த சஜ்ஜாத்தின்ற கிரியாவை பற்றி திருப்பி இன்னொரு தடவை சுருக்கமாக சொல்லிடலாம். இந்த அல்ப சம்சாரி பவ்ய ஜீவன்களுக்கு ஏற்படக்கூடிய கர்த்ரு அன்வய கிரியாவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவத் ஸ்ரீ ஜனசேனாச்சாரியர் இந்த கிரியாவை சொல்கிறார். அப்படின்னா மனுஷ ஜென்மம் எடுத்த பிறகு கர்த்ரு அன்வய கிரியான்ற மங்களத்தை செய்யறதுக்கு வேண்டிய முதல் கிரியா வந்து சஜ்ஜாத்தி. விசுத்தமான குலமும் விசுத்தமான ஜாதியும் சேர்ந்தது சஜ்ஜாத்தி. இந்த சஜ்ஜாத்தியில் தான் புண்ணியவான் மனுஷர்கள் உத்தரோத்திர உத்தம உத்தம வம்சத்தை அடையிறாங்க. சஜ்ஜாத்தின்றதே உத்தம உத்தம வம்சம்தான். தந்தையோட வம்சம் சுத்தமாக இருந்தால் அதை குலம்னும், தாயோட வம்சம் சுத்தமாக இருந்தால் அதை ஜாதினும் சொல்லுவாங்க. இந்த குலம் ஜாதி ரெண்டுத்துலேயும் விசுத்தி இருந்ததுன்னா அது சஜ்ஜாத்தி அப்படின்வாங்க. இந்த சஜ்ஜாத்தி அடைஞ்சிட்டாங்கன்னா எந்த பிரயத்தனமும் கஷ்டமே இல்லாமல் சகஜமாக இவங்களுக்கு ரத்தனத்திரயம் கிடச்சிடும். இந்த சஜ்ஜாத்தியில் இருந்தாவே சஜ்ஜாத்தி கிடச்சிருச்சுனாவே ரத்தனத்திரயம் கிடைக்கிறது மிகவும் சுலபமாயிடுதான். ஆரிய கண்டத்தில் சஜ்ஜாதித்துவம், இந்த யோக்கியமான சரீரம், இந்த மாதிரி சாமக்ரியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப மங்களமாக கருதப்படுது. ஆரிய கண்டத்தில் விசுத்த வம்சத்தில் ஜென்மம் கிடைக்குதோ, எப்போ கிடைக்குதோ, எப்போ அந்த சரீரம் முதலிய யோக்கியமான சாமக்ரியும் சுயோகங்களும் கிடைக்குதோ அப்போ அநேக மங்களங்கள் கிடைக்கிறது மிகவும் சகஜமாயிடுது என்று பாவிக்கப்படுது. அப்படி நடக்குது. இந்த சஜ்ஜாத்தி சரீர ஜென்மம் ஆகியவற்றோட வர்ணனை ஏன் இந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா, புருஷர்களோட இஷ்டமான பொருள்கள் கிடைக்கிறதுக்கு இதுதான் மூல காரணம். இந்த சஜ்ஜாத்தி தான் மூல காரணம். அதனால் இதை பற்றி இப்படி வர்ணனை செய்யப்படுது அப்படின்னு ஆச்சாரிய ஸ்ரீ சொல்கிறார். இது வந்து சம்ஸ்கார ரூப ஜென்மத்திலிருந்து எந்த சஜ்ஜாத்தியோட வர்ணனை செய்யப்படுதோ அது வந்து ரெண்டாவது சஜ்ஜாத்தி. இது எப்படின்னா, விசுத்தமான சுரங்கத்தில் இருந்து எடுக்கப்படுற ரத்தனம் எப்படி அதை எப்படி மக்கள் புகழ்வாங்க, எப்படி கொண்டு அதை மதிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த கிரியைகள், இந்த மந்திரங்கள், இது மூலமாக இருக்கிற நல்ல சம்ஸ்காரத்தை அடையிற அந்த ஆத்மாவை மக்கள் அப்படி பாராட்டுவாங்களாம், அவ்வளோ பாராட்டுவாங்களாம். அப்படின்னா இந்த சொர்ணக்கல் கிடச்சிட்டு இதை சும்மா கிடச்ச உடனே சொர்ணக்கல்னு வர முடியுமா? நான் அதை எப்படி அப்படிலாம் பட்டை தீட்டி பளிர்னு பளிச்சிட வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அது எவ்வளோ கடினமான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அது கடந்து போகுது. அந்த மாதிரி இந்த பவ்ய ஜீவனம் உத்தம கிரியாக்களை கடந்து சுத்தமாகுது. அவ்வளோ அளவு இதுவும் அவ்வளோ சோதனைகளை தாண்டி சுத்தமாகுது. இந்த சம்ஸ்காரம் வந்து ஞானத்திலிருந்து உற்பத்தி ஆகுது. எல்லாவற்றிலும் உத்தமமானது வந்து உத்தமமான ஞானம் சமயக் ஞானம். சர்வஜ்ஞ தேவரோட வாயிலிருந்து கிடைக்கிற இந்த உபதேசத்தால் இந்த ஜீவன் வந்து உத்தம ஞானத்தை அடையுதுங்க.
அந்த சமயத்தில் உத்கிருஷ்டமான ஞான ரூபமான கர்ப்பத்தில் இருந்து சம்ஸ்கார ரூப ஜன்மம் பெற்று அடையுது. ஞான ரூபமான கர்ப்பத்தில் இருந்து கிடைக்கிற இந்த ஜன்மம் இது சம்ஸ்கார ரூப ஜன்மம். இது மேலும் விரதம் மற்றும் சீலங்களால் மதிக்கப்படுது, மதிக்கப்பட்டு த்விஜ அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஜீவன் வந்து தன்னோட உபதேசத்தால் உத்கிருஷ்ட ஞான ரூப கர்ப்பத்திலிருந்து சம்ஸ்கார ரூப ஜென்மம் அடைஞ்சு சீலம் தன்னோட விரதங்கள் சீலங்களால் இன்னும் மதிக்கப்பட்டு த்விஜன்னு அழைக்கப்படுது. சர்வஜ்ஞ தேவரோட ஆணையை முதன்மையாக மதிக்கிறவங்க இந்த த்விஜங்க. த்விஜ எந்த மந்திரபூர்வக நூலை இவங்க அணியிறாங்களோ அது அவங்களோட விரதங்களோட சின்னமாக கருதப்படுது. அதாவது மந்திரபூர்வகமான நூல் அப்படிங்கிறது இங்கே பூநூலை குறிக்குது, யக்ஞோபவீ வீதத்தை குறிக்குது. எப்போ இந்த உபதேசம் கிடைக்குதோ அப்போ இந்த பூநூல் அணியப்படுது இல்லையா, அதுக்கு பேர் யக்ஞோபவீதம். இது வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம், திரவிய மற்றும் பாவம். திரவிய யக்ஞோபவீதம், பாவ யக்ஞோபவீதம்னு ரெண்டு விதம். மூணு பிரியாக இருக்கிற நூல் யக்ஞோபவீதம் மூணு பிரியாக இருந்ததுன்னா அது திரவிய சூத்திரம், திரவிய யக்ஞோபவீதம். அதே அந்த பவ்ய ஜீவனோட ஹிருதயத்தில் உற்பத்தி ஆகிற சமயக் தர்ஷனம், சமயக் ஞானம், சமயக் சாரித்திரம், அந்த ரூபமுள்ள குணங்கள் இருக்க அது வந்து அந்த ஸ்ராவகனோட பாவசூத்திரம், பாவ யக்ஞோபவீதம். இந்த பவி ஜீவன் சம்சாரத்தை கடந்து பரபிரம்மத்தை அடையிறதுக்காக இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஆச்சாரியர்கள் வந்து ஆசீர்வாத வசனங்களால் அவனை பாராட்டி புஷ்பம் அற்றதையால் பகவானோட ஆசீர்வாதத்தை பெற செய்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஜினேந்திர பகவானுக்கு பூஜையில் வச்ச புஷ்பம் அற்றதை எடுத்து அந்த புருஷனோட தலையிலையும் மற்றும் அங்கத்துலையும் வைக்கிறாங்க. இப்படி செய்கிறது ஒரு விதத்தில் ஸ்திதிகரணம் ஆகும், அதாவது கொஞ்சம் தடுமாற்றம் அதெல்லாம் கூட இருந்ததுன்னா கொஞ்சம் இப்படியும் அப்படியும் இதில் போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கிறவங்களுக்கு கூட அதில் நல்லா நிலைக்க செய்யறதுக்கு இது ஒரு விதத்தில் காரணமாகும். தர்மத்தில் உற்சாகம் ஏற்படுறதுக்கும் இது ஒரு காரணமாகும். இந்த பவ்ய ஜீவன் யோனியின் மூலமாக பிறக்கலை, இந்த த்விஜன்ற இரண்டாவது ஜென்மம் யோனியின் மூலமாக நடக்கலை. இது எப்படின்னா, திவ்ய ஞான ரூபமான கர்ப்பத்திலிருந்து உற்பத்தி ஆகிற உத்தமமான ஜென்மம் இது. இது வந்து அப்போ தான் அந்த இடத்துல தான் இது சஜ்ஜாதி தரிக்குது அப்படின்னு அறியப்படுது. இந்த சஜ்ஜாதி இருந்தால் தான் இந்த மாதிரி உத்தமமான த்விஜ ஜென்மமே எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சஜ்ஜாத்தின்ற கிரியாவில் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கலாம். அடுத்த கிரியா வந்து சத்கிரகித்துவ கிரியான்றது கொஞ்சம் பெருசாக போகுது, அதனால் நம்ம நேரத்தில் முடிக்க முடியாது. அதனால் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.